ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். துவரம்பருப்பு அரை கப்பு, பச்சைப்பருப்பு அரை கப்பு எடுத்து கழுவி வாணலில் வச்சுருக்கோம். அது கூட பூண்டு போட்டுக்கிறோம். இது கூட தக்காளி பழம் ஒன்று போட்டுக்கிறோம். 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது கூட நல்லா பருப்பு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கீரையை சேர்க்கலாம். பயிர் நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரை 2 பெரட்டு பெரட்டி விட்டு முருங்கைக்கீரை வெந்த உடனே எடுத்து கடைய வேண்டியதான். கீரை நல்லா வெந்துச்சு, இப்போ எடுத்து கடைஞ்சிக்கலாம். கீரைக்கு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வடகம் புரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் கீரையை தாளிச்சு விடுங்க.